Hello friends, welcome to Puma Kitchen. In our kitchen, we idli dosa, chapati, puri, even saathoda vechi saapadra mari oru superana kulamba da iniki paaka porom. Karuppu Kondakadalai kulamba da iniki sei porom. Vaanga eppadi seidhan paakalam ipo. Na first adapla oru cooker vechirken. Cooker nalla soodanadukaprom enna oothikalam. Oru 3 tablespoon alavukku enna oothikiren. Kadala enna da iniki add pannirken nanu. Enna nalla soodagatum. என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்துட்டு கடுகு வேணாம் சீரகம் போட்டு தாளிச்சாலே நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு ஆறு பல் பூண்டை வந்துட்டு பொடியா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி பூண்டை பொடியா நறுக்கி ஆட் பண்ணா அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் குழம்புக்கு சோ அதனால இது கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு கத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ வந்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு pink கலர்ல வந்துருச்சு இந்த இதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ வதக்கினதுக்கு அப்புறமா நான் ரெண்டு பழுத்த தக்காளியா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளியெல்லாம் வதங்கிடும் ஸோ அதுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளியோடு சேர்ந்து அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ அதை தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன் இருந்து உருளைக்கிழங்கு இருந்து ஆட் பண்ணுங்கள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை கொண்டக்கடலை வந்துட்டு நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு 8 hours அதை ஊறணும் ஊறினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு ஸோ அதனால் இப்போ ஊற வச்சது நான் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா குழம்பு ஊற்றிக்கலான்ட்டு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு நான் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசக்கசா அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 2 பட்டை 3 துண்டு லவங்கம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்துட்டு குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி அதையும் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் குழம்பு நல்லா கெட்டியாகும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதிலே ஆட் பண்ணிட்டேன் அதில் தான் ஃபுல் சத்து இருக்கும் ஸோ அதனால் அதை கீழே ஊற்றிடாதீங்க குழம்பு ஊற்றிக்கலாம் ஸோ அதனால் ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ அதனால் இந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் 5 விசிலே சுண்டல் நல்லா வெந்துடும் சப்போஸ் வேகலைன்னு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது விசிலெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான கருப்பு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி